அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு எதிரான வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைதை கண்டித்து போராட்டம் நடத்தியதாக இரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின்படி பதிந்த வழக்கில் சரியான பிரிவுகளை சேர்க்கவில்லை என கூறி வழக்குகளை ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைதை கண்டித்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீது கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரிலும் திமுக பிரமுகர் அளித்த புகாரிலும் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாகவும் கொரோனா விதிமுறைகளை மீறியதாகவும் இரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. விழுப்புரம் நகர காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகளை ரத்து செய்யக்கோரி சி வி சண்முகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றால் அரசுதான் புகார் அளித்திருக்க வேண்டும் எனவும் திமுக நிர்வாகியால் புகார் அளித்தது தவறு என சி வி சண்முகம் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட 4 பேர் அளித்த புகாரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சரியான பிரிவுகள் சேர்க்கப்படவில்லை எனவும் போராட்டம் நடந்த காலத்தில் கொரோனா விதிகள் அமலில் இல்லாத போது அந்த விதிகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் போராட்டம் காரணமாக போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் 8 மாதங்களுக்கு பின் திமுக பிரமுகர் அளித்த புகாரில் 2வது வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஒரே சம்பவத்திற்கு பல வழக்குகள் பதிவு செய்ய முடியாது என்றும் முதல் தகவல் அறிக்கையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீதான இந்த 2 வழக்குகளையுமே ரத்து செய்து தற்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.